இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018ல ரிலீஸ் ஆன ஹோம் ஸ்டேங்கிற ஒரு சூப்பரான ஃபேண்டசி த்ரில்லர் மூவி தான். இது ஒரு தாய் லாங்குவேஜ்ல எடுக்கப்பட்ட படம், தாய்மொழி படம். பொதுவா ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா அந்த ஆள் தான் மத்தால படாத படுத்துவாப்ல. பேயை விரட்ட வரவனுக்கு இந்த உடம்புல எந்த பேய் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு, அந்த பேய் யாரு என்ன ஊர் என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்து பேயை விரட்டுறவங்களுக்கு தான் இருக்கும். எல்லா படங்களிலுமே பேயை விரட்டுறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நாம படத்தை பார்த்திருப்போம். ஒரு சேஞ்சுக்கு பேய் பிடிச்சவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவனோட டிரான்சிஷன் எப்படி இருக்கு, முத ஒரு பேய்க்கு நாம இன்னொரு உடல்ல இருக்கோம் அப்படிங்கறத எப்படி அவன் புரிஞ்சுக்க போறான், அதுல இருக்கிற தலைவர்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் ஒரு பின அறையில இருந்து எந்திரிக்கிறான். நம்ம படத்தோட ஹீரோவே வந்தான். ஒரு நாள் நைட்டு முழுக்க செத்து போனவன் பின அறையில வைக்கப்பட்டவன் இப்ப டப்புன்னு முழிக்கிறான். அப்படியே தட்டு தடுமாறி அங்க இருந்து எந்திரிச்சு வெளியே வருவான். இருக்கிற எல்லாருமே பார்த்து பயந்துகிட்டு அது இதுன்னு ஒரு பயங்கரமா திணறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வழியா அவனை பிடிச்சி என்னடா அது உசுரோட இருக்கானே அப்படின்னு பார்த்து அவனுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் மறுபடியும் பண்ணி ஒரு வழியா அவனை பெட்ல படுக்க வைக்கிறானுங்க. நடுராத்திரி மறுபடியும் கண்ண முழிக்கிற நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். ஃபுல்லா பயம் அவனுக்கு. அவன் நேரம் குயால லிப்ட் கூட வேலை செய்யலங்க. வேற வழி இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலோட ஜன்னல் வழியா குதிக்கலாமே யோசிக்கிறான். தப்பிக்கிறதுக்காக இல்ல, குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக பாக்குறான். வெளியே படு ஜோரா மழை கொட்டோ கொட்டன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இவன் அந்த ஜன்னல் வழியா டப்புன்னு இந்த பக்கத்துல குதிக்க பாக்குற சமயம் குதிப்பமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த இடம் ஈரமா இருந்ததுனால என்னவோ வலிக்கு அப்படியே பொத்துன்னு விளப்புறாங்க. கிராபிக்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே மேல இருந்து கீழே விளப்போவான். திடீர்னு பார்த்தா எந்த பில்டிங்ல இருந்து குதிச்சானோ அந்த பில்டிங் கட்டில் மாதிரி அது மேல இவன் படுத்து கிடக்கா. இது எப்படா சாத்தியம்? மேல இருந்து கீழே விழுந்தா இந்நேரம் கீழே விழுந்து தெரிச்சு போய் செத்து இருக்கணும். ஆனா பில்டிங் மேல ஹாயா படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கானே, புவி ஈர்ப்பு விசைக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரி நிக்கிறானே, இது எப்படி சாத்தியம்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நமக்கு எப்படி இந்த குழப்பம் இருக்கோ அதே மாதிரிதான் அவனுக்கும் அந்த குழப்பம் இருக்கும். அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜன்னல் எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு கிளீனர் அவர் ஆட்டுக்க ஹாயா அந்த ஜன்னல் வழியா மேல வருவாப்ல. ஏதோ தரையில நடக்கிற மாதிரியே அந்த பில்டிங்ல சைட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. உட்காந்து ரொம்ப ஜாலியா அந்த ஜன்னலை தொடச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பய மிரண்டு போய் கிடக்கிறத பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வராங்க. கொஞ்சம் திமிரு பிடிச்ச பய மாதிரியே இருக்கான். வித்தியாசமா பிஹேவ் பண்றான். எப்படி நான் இந்த மாதிரி நடக்கிறேன், ஒரு பில்டிங்ல சைட்ல என்னால எப்படி புவியீர்ப்பு விசையும் தாண்டி நிக்க முடியுது, நீ என்னையா ஹாயா வந்து அசால்ட்டா ஜன்னலை தொடச்சுக்கிட்டு இருக்க, யார் யானி இதெல்லாம் கனவா இல்ல நனவா அப்படிங்கிற மாதிரி கேட்க பலாருன்னு ஒரு அற அறைவாங்க. வலிக்குதுல, ரத்த வருதுல, இது கனவல்ல நிஜம் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாப்ல. யார் யானி அப்படின்னு கேட்டா இவன் ஒரு ஏஞ்சலா இருப்பானோ அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. ஒரு ஆண் தேவதையா இருப்பானோ, ஏன்னா அவனோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் ஒரு மார்க்கமாகவும் வித்தியாசமா இருக்கு. ஏன் எனக்கு பழசெல்லாம் ஞாபகமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஏன்னா நீ இப்ப இருக்கிறது இன்னொருத்தனோட உடம்புல, உன்ன மாதிரி ஆவிகளுக்கு இது கடவுளா கொடுத்த பிச்சைன்னு அந்த கிளீனர் சொல்றான், அந்த ஏஞ்சல் சொல்றான். இவனுக்கு ஒரு செகண்ட் ஆடி போது இப்பதான் ஓரளவு அவனுக்கு கிளாரிட்டி வருதுங்க. நம்ம ஹீரோ ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அது ஆக்சுவலா அந்த ஆவி. அந்த ஆவி தங்கி இருக்கிற இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பு இன்னொருத்தனுக்குரியது. அந்த உடம்புக்குள்ள இந்த ஆவி வரும்போது சுத்தமா அந்த ஆவிக்கு பழசெல்லாம் மறந்து போகுது. ஆவியோட பழசும் மறந்து போகுது, இந்த பாடியோட பழசும் மறந்து போகுது. அந்த குழப்பத்தினாலதான் இவன் சூசைடுக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேட்டர் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாம சூசைட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்து விழப்போய் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இப்ப நடந்து போச்சு. அப்ப நீ யாரியா அப்படின்னு கேட்டா, நான் உன்னோட கார்டியன் அந்த தேவதை சொல்றான், ஆண் தேவதை சொல்றான். கார்டியனா? இப்ப அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு கார்டியன் தான் எல்லாம் இல்லையா. சொத்து பத்த பராமரிக்க, இந்த பசங்களை நல்லபடியா வளர்க்கன்னு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்றவங்க அந்த கார்டியன் தான். அதே மாதிரிதான் இந்த ஆவிக்கும் இந்த கிளீனர் தான் கார்டியன் போல. சரி சரி வலவலன்னு பேசிட்டு இருக்காத, வா இந்த ஜன்னல புடி, அப்படியே புடிச்சு தொங்குற மாதிரி கரெக்டா படுத்துக்கோ. ஏதோ ஒரு தடவை நீ என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாம சூசைட் பண்ண போன நான் காப்பாத்திட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி விளப்போனே சாகட்டும், நாங்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் சொல்லிவிட்டு விறுவிறுன்னு அவர் அடுக்க அங்க வந்து போயிடுறாருங்க. அவர் போனதுமே இப்பதாங்க இயற்கை இயற்கை மாதிரியே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த புவி ஈர்ப்பு விசை இவனை பிடிச்சி இழுக்குது. இவன் பில்டிங்ல அப்படியே தொங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் தனக்கு கிடைச்ச இந்த ரெண்டாவது வாய்ப்பை பயன்படுத்தணும் சொல்லிட்டு உயிர் மேல இருக்கிற அந்த ஆசையால ஜன்னலை கெட்டியா பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓரளவு ஜம்ப் பண்ணி குதிச்சாச்சு. மலையில நல்லா நனைஞ்சிருந்ததுனால சொட்ட சொட்ட நனைஞ்சு கண்ணாடி முன்னாடி நின்று அவன் மூஞ்சி அவன் உத்து உத்து பாக்குறான். ஒரு வழியானக்கு நைட்டு இந்த மாதிரி மலையிலேயே முடிஞ்சு போக விடிய காலையில ஒரு நர்சமா வந்து ஊசி போட வராங்க. அவ வேகமா ஊசி எடுத்து குத்த வரா. நர்ஸ் நார்மலா ஊசி போடுவாங்கல்ல அந்த மாதிரி இல்ல, ஏதோ கத்தி எடுத்து குத்த வர மாதிரி குத்த வராங்க. இவன் ஆ அப்படின்னு அலறுவான். அப்போ அங்க இருந்த தண்ணியை தட்டி விட்டுருவான். இப்போ அந்த கொற்ற தண்ணி கூட இயற்கைக்கு அப்பாற்பட்டு அப்படியே அந்தரத்துல மிதந்துகிட்டு இருக்கு, ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருக்கு. அப்போ இதுவும் சாதாரண நர்ஸ் இல்லையா, இவளும் வேற ஏதாவது ஒரு இனத்தை சேர்ந்தவளான்னு தெரியல. இந்த உடம்பு உனக்கு பழகி போச்சா, இந்த உடம்பு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த நர்சமா கேக்குறாங்க. யாருமா நீ, நீயும் அந்த ஆள் மாதிரியே ஒரு கார்டியனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அந்த நர்சமா அவங்க கிட்ட ஒரு சாண்ட கிளாக்க மணல் மேல இருந்து கீழ கொட்டிக்கிட்டு இருக்கோம். மணல் கடிகாரம்னு பழைய காலத்துல பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு டெக்னிக். அந்த கிளாக் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, இப்ப நீ இங்க தங்கி இருக்கீயே, இந்த உடம்பு கிட்டத்தட்ட நீ ஒத்திக்கு எடுக்கிற மாதிரி, லீஸுக்கு எடுக்கிற மாதிரி தான், வீட்டை லீஸுக்கு எடுக்கும் இல்லையா அந்த மாதிரி தான். 100 நாள் தான் அக்ரிமெண்ட். அந்த 100 நாளைக்குள்ள இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் எதுக்காக சூசைடு பண்ணிக்கிட்டான் அப்படிங்கறத நீ கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நீ அந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னா உன்னோட ஆத்மா மொத்தமா அழிஞ்சு போயிடும்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டுட்டு அந்த நசமா போயிடுறாங்க. அந்த மணல் கடிகாரத்தை ஏன் பாத்துக்கிட்டு இருக்கான், மேல இருந்து கீழே அந்த மணல் கொட்டிக்கிட்டே இருக்கு. கம்ப்ளீட்டா கொட்டி முடிக்கும் போது
இவன் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்குள்ள கண்டுபிடிக்கலன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அந்த கிளாக்கை சுத்தியும் முத்தியும் திருப்பி எல்லாம் பார்ப்பான். எப்படி பார்த்தாலுமே மணல் சரியா கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வாட்ச் நிக்க மாட்டேங்குது. இன்னும் 98 நாள்தான் உனக்கு மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நசமா அங்கிருந்து போயாச்சா. போறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு மேட்டரையும் சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்டர், நீ ஒரு ஆவிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டு அந்த அம்மா போக, அதுக்கப்புறம் தாங்க ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருக்கிற அந்த தண்ணியே கீழே கொட்டுது. விடிய காலையில இருந்து அடுத்த ஒரு நண்பகல் ஆயிடுச்சு. ஒரு டாக்டர் வந்து உன்னை பத்தி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா, ஏதாவது பழைய நினைவுகள் இருக்கா அந்த மாதிரி அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். ஆவி திருதிருன்னு முழிக்குது. ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் பார்த்ததே இல்ல. நீ கிட்டத்தட்ட 20 மணி நேரம் புணமா கிடந்த, திடீர்னு உயிரோட வந்துட்ட, இனிமே ஏதாச்சும் இந்த மாதிரி தற்கொலை முயற்சியை சூசைட் பண்ணி செத்து போகலாம் அப்படின்னு நீ நடிக்கிற இந்த முடிவுகள் எல்லாம் கைவிட்டு, இதெல்லாம் தப்பான முடிவு, இந்த மாதிரி கோலத்தனமா தற்கொலைக்கு முயற்சி பண்ணாத அப்படின்னு நம்ம டாக்டர் அட்வைஸ் பண்றாப்ல. அதே ரூம்ல நம்ம ஹீரோவோட அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பாடிக்கு உடம்பு சரியானதும் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருந்து அனுப்பிச்சாச்சு. அம்மா காரி தான் அவனை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுக்கு அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போகாம அவன் கூட பிறந்த ஹீரோவோட அண்ணனோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க தங்க வைக்கிறாங்க. அண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் இவனை போட்டுக்க சொல்றாங்க. எது ஏ ரூம்ல அவனை தங்க வைக்க போறியா அப்படின்னு அண்ணனுக்கு கோவம். இவன் ஏ ரூம்ல தான் தங்கணுமா, அப்ப நான் என் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்க போறேன் அப்படின்னு கோவமா போறேன். ஆனா அப்படி எல்லாம் பண்ணலங்க. அன்னைக்கு நைட்டு அண்ணனும் தம்பியும் ஒரே ரூம்ல தான் படுத்து கிடக்கானுங்க. அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்காப்ல, அவரு நம்ம ஹீரோவோட அப்பா போல. தூங்குறதுக்கு முன்னாடி அவரையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் படுப்பானுங்க. நடுராத்திரி டப்புனு முழிப்பான். யாருக்குன்னு தெரியாம அங்க இருக்கிற செல்ஃப் எல்லாம் நோண்டி நோண்டி பாப்பாங்க. செல்ஃப்ல நிறைய போட்டோஸ் இருக்கும், ஆனா எதுலயுமே இவனோட போட்டோஸ் இருக்காது. இவன் இருந்த போட்டோஸ் எல்லாமே பிளாங்கா இருக்கு. யாரோ இவனோட போட்டோஸ், இவனோட திங்ஸ், இவன் போடுற சட்டை, பனியன், லொட்டு, லுசுக்குன்னு எல்லாத்தையுமே அந்த வீட்டுல இல்லாததை பார்த்து இவன் ஒரு மாதிரி ஆறான். எல்லா ஆல்பத்திலயும் அண்ணங்காரனோட போட்டோ மட்டும்தான் இருக்கே தவிர இவனோட போட்டோ இல்ல. ஆவிக்கு படு குழப்பமா இருக்கு. சரி, இந்த பாடியோட ரூமுக்கு போய் பார்த்தா ஏதாவது கிடைக்குமே நினைச்சு, இல்ல ஏதாவது தோணுமே நினைச்சு அந்த பாடியோட அந்த பாடி சூசைட் பண்ணிச்சு பாத்தீங்களா, அந்த ரூமுக்கே போலாமே டிசைட் பண்ணி போறாங்க. ஆனா ரூமோ பூட்டி வச்சிருக்காங்க, உள்ள போக முடியல. அதனால அந்த ரூமோட டோருக்கு கீழே குனிஞ்சு உள்ள என்னது நடக்குதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோவோட அண்ணங்காரன் வந்து நிக்கிறான். டேய் இதுக்குடா இருக்கிற, ஒரு ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கல்ல, ஒழுங்கா போய் படுத்து தூங்குடா அப்படின்னு அண்ணன் சொல்ல பாடியும் போய் படுத்துக்குது. அடுத்த நாள் காலையில அண்ணன் எங்கேயோ கிளம்பி போயிட, ஆவி வீட்டுல இருக்கிற எல்லா சாவியும் எடுத்துட்டு வந்து ஹீரோவோட அந்த பாடியோட ரூமோட பூட்ல சாவிகளை போட்டு திறக்க பாக்குறாப்ல. ஆனா எந்த சாவியுமே செட் ஆகாம போக அண்ணங்காரனோட ரூமுக்குள்ள போறான். அந்த ரூமோட ஜன்னல் இருந்து வெளிப்புறமா தாவி பக்கத்துல இருக்கிற இந்த ரூமோட ஜன்னல் கிட்ட போயாச்சு. பின்ன அந்த ஜன்னலை திறந்துட்டு பாடியோட ரூமுக்குள்ள நம்ம ஹீரோ குதிக்கிறாப்ல. ஆவி குதிக்குது. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு இந்த ரூமுக்குள்ள நுழைய படாத பாடுபட்டு உள்ள வந்தா அங்க கம்ப்ளீட்டா தொடச்சு வச்ச மாதிரி சுத்தமா காலியா இருக்குங்க. சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு என்னடாது இவ்வளவு எம்டியா இருக்கு அப்படின்னு பாக்கனா அந்த ரூம்ல ஒரே ஒரு போட்டோ தாங்க இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோவோட கண்ணீர் அஞ்சலி போட்டோ. ஹீரோ செத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்காரங்க அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக போட்டோவை மாட்டுவாங்க இல்லையா, அந்த போட்டோ மட்டும்தான். சோ அந்த ஆவி போட்டோவை பார்த்து சாக்காகி பட்டுன்னு கீழே போட்டுட அங்க அந்த அம்மா காரி வந்துடுறா. இங்க என்ன பண்ற அப்படின்னு அம்மா கேட்க, சும்மா ரூம் சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன், என் பொருள் எல்லாம் என்னாச்சு எங்க போச்சு அப்படின்னு இந்த ஆவி ரொம்ப நார்மலா கேக்குறாப்ல. என்ன மறந்துட்டியா, நீ தானே எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு போய் எங்கேயோ போட்ட, உன் ட்ரெஸ், திங்ஸ், போட்டோஸ் உட்பட உன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீ தானா எங்கேயோ கொண்டு போய் கழிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, இவன் திரு திருன்னு முழிக்கிறான். இப்படி திடீர்னு எல்லாத்தையுமே எங்கேயோ கொண்டு போய் போட்டு ரூம் எம்டியா வச்சுட்டு அன்னைக்கு ரூம்ல நீயும் மயங்கி கிடந்த. அதுக்கப்புறம் தான் உன்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சோம், டாக்டர் நீ செத்துட்ட அப்படின்னு டெத் சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு உசுரோட வந்து நிக்கிற, இந்த ரூம்ல தான் நீ செத்து கிடந்த, மறுபடியும் இதே ரூமுக்கு வரதுனால எனக்கெனவோ நீ சூசை ரீசைட் மறுபடியும் பண்ணி போயும் எனக்கு பயமா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாரா தம்பி அப்படின்னு அந்த அம்மாக்காரி கட்டி பிடிச்சு அழுறாங்க. இவனும் சரிங்கிற மாதிரியே அமைதியா இருக்கான். அடுத்ததா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இவர் கிளம்புறாரு. அப்போ அவனோட பர்ஸ்ல ஒரு $1 இருக்கிறத பாக்குறான். அப்புறம் அம்மா இவனை கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறான். இவனும் பேக் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு 11th வகுப்பு எப்படி 11th கிளாஸுக்கு போய் உட்கார்றாரு. இவனுக்கு எப்படி கரெக்டா அந்த கிளாஸ் எல்லாம் தெரியும்னு பார்த்தா இவனோட ஐடி கார்டுல 11th ஸ்டாண்டர்ட் எழுதிருக்கும், அதை வச்சு தாங்க போறான். அவங்க கிளாஸுக்குள்ள வர டீச்சர் ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டா இவன் மெய்மறந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் டீச்சர் கூப்பிட்ட, இப்பதாங்க அவன் எந்திரிச்சு நிக்கிறான். தம்பி நீ நிறைய எக்ஸாம்ஸ் எழுதாம இருக்க, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் படிச்சு எழுதி முடிக்க பாரு, பாஸ் ஆக பாரு அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ சூசைட் பண்ண மேட்டர் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது போல, ஏதோ உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நாள் லீவ் போட்டுருக்கான். அன்னைக்கு மதியம் லஞ்ச் டைம்ல கேன்டீன்ல உட்காந்து சாப்பிடறதுக்காக நோண்டிக்கிட்டு தெரியுமா, அப்போ அங்க வர ஒருத்தி அவனோட தட்டுல இருக்கிற சாப்பாட்டை எடுத்து இவ லபக்கு லபக்குன்னு தின்றாங்க. ஆனா இவ யாருன்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியல. அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க அவ பாட்டுக்கா பேசிட்டே இருக்கா, வாய மூட மாட்டேங்கிறாங்க. இவ ஒருவேளை நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாளோ அப்படின்னு இந்த ஆவிப்பைய ஏதோ கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா ஸ்கூல்ல ஏதோ ஒரு மீட்டிங் நடக்க போதான், சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்னு ஹீரோவை அந்த பொண்ணு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு 4-5 பேர் இந்த குரூப்போட லீடர்ஸ் யாரோ கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் இன்னும்
டிராயிங்ஸ் எல்லாம் நீங்க முடிக்காம இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நிக்கிற எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க. என்ன டிராயிங், என்ன இன்னும் வரைஞ்சு முடிக்கலன்னு தெரியாம நம்ம ஆவிப்பைய திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க லீடர்ஸ் அவன் கையில சில சார்ட் பேப்பர்ஸ் தூக்கி போடுறாங்க. அதுல செத்து போன அந்த ஹீரோ பைய வரைஞ்ச வினோதமான அந்த டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. இத நம்ம ஆவிப்பைய ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு ஆவி கிட்ட சில சார்ட்ஸ் அனுப்பிட்டு சார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒழுங்கா நல்ல படமா வரடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஆவி வரைய தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. சுத்தி முத்தி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பாடிக்கு தான் வரைய தெரியும், ஆவிக்கு டிராயிங்ஸ் அவ்வளவா தெரியாது போல. அந்த கிளாஸுக்கு வெளியில சில பொண்ணுங்க ஹீரோவோட பர்ஸ்ல இருந்த மாதிரியே ஒரு டாலரை யூனிஃபார்மோட காலர்ல குத்தி இருக்காங்க. அந்த டாலர் மாட்டி இருக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும் தனியா ஏதோ கிளாஸ் நடக்குதுங்க. இத கவனிக்கிற நம்ம ஆவிப்பைய பர்ஸ்ல இருக்கிற அந்த டாலர் எடுத்து காலர்ல மாட்டிக்கிட்டு ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த கிளாஸுக்குள்ளேயே நுழைய பாக்குறான். அங்க இருக்கிற டீச்சர், நீ யாரா தம்பி, இது உன்னோட கிளாஸ் இல்லையே அப்படின்னு சொல்ல பயந்துகிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடி வந்துறான். ஆவி, இது யாரோட டாலரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த யோசனையோடய கிளாஸுக்கு போக ஹீரோவோட டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல சாயந்தரம் லைப்ரரியில பார்க்கலாம், நூலகத்தில் பார்க்கலாம் அப்படின்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சுட்டு சாயங்காலம் லைப்ரரிக்கு போகிறான். நம்ம போய் உட்காந்துட்டு இருக்கிற அந்த இடத்தை தேடியே ஒரு அழகான பொண்ணு வராங்க. அவ நம்ம ஹீரோக்காக கொண்டு வந்த அந்த நோட்ஸ் எல்லாம் ஆவி கிட்ட நீட்ட, ஆவி அந்த நோட்ஸை செக் பண்ணாம அவளையே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அழகான பொண்ணு, இத்தனை நாளா நீ எங்க போன, ஏன் போன் பண்ணவே இல்லைன்னு கேட்க, நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு இவன் சொல்றான். ஒழுங்கா படி, நான் கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்பிட ஆவி அவளோட அழகுல மூழ்கி போயிடறாங்க. ஆவிக்கே காதல் வருது. ஆவிக்கே இந்த பாடியோட வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சு போகுது. யாரோட வாழ்க்கை, நம்ம ஹீரோட வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சு போகுது. ஹீரோவோட கார்டுல எக்கச்சக்கமான பணம் இருக்க டெபிட் கார்டுல ஆவி அதை எடுத்து நல்லா செலவும் பண்ணுது. சூப்பரா ஹேர் கட், புது டிரெஸ், புது வாட்ச்னு ஏகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஹீரோ எழுதாம வச்சிருந்த சில எக்ஸாம்ஸ் கூட நம்மால் தான் எழுதுறாரு. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்க ஒரு நாள் அந்த ஆவி பைய ஹீரோவோட அப்பாவை ஸ்கூல்ல பாக்குறான். அப்பங்காரன் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட எதையோ கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கான். அப்பங்காரன் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு சைக்கராட்டிஸ்ட பார்த்து இந்த கிஃப்ட கொடுத்துருன்னு ஆவி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாப்ல. நம்ம ஆவி பையலாம் அந்த கிஃப்ட் டப்பாவை தூக்கிக்கிட்டு அப்பா சொன்ன அந்த ஆள் கிட்ட போக அவன் டப்பாக்குள்ள இருந்த மொத்த மாத்திரையும் ஒரே டைம்ல வாயில கொட்டி அமுக்குறாங்க. மீதி இருக்கிற அந்த கண்ணாடி பாட்டில போட்டு உடைக்க மாத்திரை எல்லாம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல காத்துல பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆவி பையலோ என்னடா வித்த, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு புரியாம வாய அப்பளந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சைக்கியாட்ரிஸ்டும் நம்ம ஹீரோ பார்த்த அந்த கார்டியன் குரூப்ப சேர்ந்தவனா இருப்பான் போல. என்னடா தம்பி, இந்த பாடி ஹீரோவோடது, ஹீரோவோட லைஃப் உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சோ அப்படின்னு நம்ம ஆவி பையல பாத்து கேட்க அதுக்கு நம்ம ஆவி பைய அமைதியா நிக்கிறான். சரி கொஞ்ச நாட்கள் ஓடி போச்சு, இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கேட்க ஹீரோவோட அம்மா நல்ல பாசமா தான் இருக்காங்க. ஹீரோவோட அண்ணங்காரன் தான் முஞ்ச முஞ்ச காட்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் தான் அந்த பயலோட அண்ணங்காரனோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் தம்பி சூசைட் பண்ணிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆவி பைய சொல்ல, இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சரா, ஒரு தடவை நீ இதுதான் காரணம், இந்த காரணத்துக்காக தான் இந்த சூசைடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டேனா அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாம போயிடும்னு இந்த கார்டியன் சொல்ல, இருங்க இருங்க எனக்கு இது வெறும் கெஸ் மட்டும் தான், இன்னும் ஏதாச்சும் குழு கிடைக்குமான்னு பாக்குறேன்ட்டு நம்ம ஆவி பைய சொல்றான். டேய் ஆவி தம்பி, இன்னும் கொஞ்சம் நல்ல மூளைய கசக்கி யோசிடா, நிறைய எஃபர்ட் போடுறா, நீ கரெக்டான பதில ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா உன் கையில இருக்கிற அந்த மணல் கடிகாரம் தானாவே நின்னுடும் அப்படின்னு இந்த கார்டியன் சொல்றாப்ல. ஆவிக்கு இப்ப மிச்சம் இருக்கிற நாட்கள் எத்தனை தெரியுமா, ஒரு 68 நாள் தாங்க. அடுத்து நம்மால அங்க போய் பர்சல இருக்கிற அந்த டாலர் எடுத்து பார்த்துட்டு அந்த அழகான பொண்ணைய நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். சரி அவளை பார்க்க போலாமேன்ட்டு கிளம்பவும் போறாங்க. அந்த அழகான பொண்ணு அவளோட கிளாஸ் ரூம்ல தலையை அப்பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா, ஏதோ பிரச்சனை, என்னால முடியல, தாங்க முடியல, பண்ண முடியல, சமாளிக்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அடி பாவி, என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, நானே டோன்ட் வரி பி ஹாப்பிங்கிற முள்ள இருக்கேன், உனக்கு என்னடி அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. அலாதன்னு சொல்லி தேத்துறான், சமாதானப்படுத்துறான். ஹீரோவோட பர்ஸ்ல இருந்த அந்த டாலரை இந்த ஆவி பையை எடுத்து அந்த பொண்ணோட காலர்ல குத்தி விடுறான். அந்த பொண்ணோட டாலர் ஹீரோவோட பர்ஸ்ல இருக்குன்னா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஆவி பையலுக்கு ஒரு டவுட் வருதுங்க. ஆவி பையலும் இதை கொஞ்சம் டைரக்டா கேட்காம கொஞ்சம் இன்டைரக்டா சுத்தி வளைச்சு அந்த அழகான பொண்ணு கிட்ட கேட்க, நாம எப்படி லவ்வர்ஸா இருக்க முடியும், நீ தான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு அவ வெக்கப்பட்டுகிட்டே சொல்றா. ஓ, அந்த செத்து போன பைய இன்னும் ப்ரொபோஸே பண்ணல போல. உடனே நம்ம ஆவி பையலும் இதான் சாக்குன்னு அவளை ப்ரொபோஸ் பண்ண அவளும் அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் ஜாலியா அந்த ஸ்கூலோட கல்ச்சர்ஸ் அது இதுன்னு ஒன்னா சுத்திக்கிட்டு அங்க எங்கேயும் சுத்திட்டு வெளியில வராங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு உயரமான பில்டிங்ல உட்காந்து வான வேடிக்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த செத்து போன பயலுக்கு இந்த பொண்ணு வெறும் கிரஷ் தான். ஆனா நம்ம ஆவி பய தான் உசுர கொடுத்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உஷார் பண்ண பாக்குறான். ஒரு வழியானுக்கு நைட்டு சிறப்பா முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில ஆவி கண்ணு முழிக்கிறது செத்து போன பயலோட அஞ்சலி படத்தை பாக்கத்தான். அதை பாத்துக்கிட்டே தான் முழிக்கிறான். என்னடா நாள் இதுன்னு ஆவி பய எந்திரிச்சு வெளியே போக கிச்சன்ல நின்னு அம்மா காரி யார்ட்டையோ பேசி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஆவி பைய அங்க போய் உட்காந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, ஏமா அழுதுட்டு இருக்கீங்க, என்னால முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அம்மாக்காரி கண்ணை தொடச்சுக்கிட்டு பலாப்பழத்தை வெட்ட ஆரம்பிக்கிறா. வெட்டிக்கிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, தான் பையன் கிட்ட சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பலாப்பழம்னா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஆவி பைய பலாப்பழத்தை எடுத்து
பார்த்து என்ன இதை நான் சாப்பிட அவ்வளவுதான் சொல்லிட்டு சும்மா லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு செம்மையா தின்றா அமுக்கிறான். என்னடாது சின்ன வயசுல இருந்து ஒரு வாய் எடுத்தது வாயில வைக்க மாட்டான், இப்போ இன்ன போடு போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல அம்மா காரிய பாத்துக்கிட்டு இருப்பா. தம்பி உன்ன இவ்வளவு சந்தோஷமா இப்படி இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்க எனக்கு ஏதோ ஒரு புது பையனை எனக்கு பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இவனுக்கு நம்ம ஆவி பயலுக்கு பலாப்பழம்னா ரொம்பவே பிடிக்கும், அவன் போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்கான். அந்த அம்மாவோட உள்ளுணர்வு கரெக்டா சொல்லிருக்கு பாத்தீங்களா, ஏதோ இவளுக்கு புதுசா ஒரு பையன் மறந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. கரெக்ட் தானே, ஆவியா இருந்தாலும் அம்மா அம்மா தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த பக்கம் நம்ம ஆவி பயலுக்கு அந்த உண்மையை கண்டுபிடிக்க வெறும் 28 நாள் தான் இப்ப பாக்கி இருக்கு. ஆனா அவன் எதையும் கண்டுக்காம டோன்ட் வெரி பி ஹாப்பிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கூட உட்காந்து எதையோ டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரத்துல ஆவி பைய கொஞ்சம் யதார்த்தமா அவன் கையை நிட்ட அது ஃப்ரெண்டோட கை மேல பட்டட அவ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். இந்த ஃப்ரெண்டுகாரிக்கும் செத்து போன அந்த பழைய பய மேல ஏதோ ஒரு இது இருந்திருக்கு போல. அதனாலதான் அந்த ஃப்ரெண்டுகாரி கொஞ்சம் ஒட்டி உரைச்சி பழகிட்டு இருக்க அது நம்ம ஆவி பயலுக்கு புரியல. ஃப்ரெண்டுகாரி வா வெளியில போலாம் அப்படின்னு கூப்பிட ஆவி பைய இல்ல இல்ல நான் அந்த பொண்ணு கூட வெளியே போறதா இருக்கேன் அப்படின்னு உனக்கு பழைய பிளாஷ்பேக் கதை இதெல்லாம் நம்ம ஆவி பைய கிட்ட இவ சொல்ல இத கேட்ட ஆவி பைய அண்ணங்கார ரூம்ல போய் அதை தேடி பாக்குறான். அண்ணங்காரனோட டிரெஸ்ஸுக்குள்ள ஆல்பத்துல இருந்து காணாம போன அத்தனை ஹீரோவோட போட்டோஸும் இதுல இருக்குங்க. அந்த எல்லா போட்டோஸ்லயும் ஹீரோவோட முகத்தை மட்டும் அண்ணங்காரன் கிறுக்கி கிறுக்கி வச்சிருக்கான். ஆவி பைய அடுத்ததா அங்க இருக்கிற கம்ப்யூட்டரை ஆன் பண்றான். அவன் ஆன் பண்ணதும் ஒரு திட்ட இருந்து ஒரு நெட் கால் வருதுங்க. ஆவி பைய அந்த கால் கட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றான். அப்புறமா அந்த அண்ணங்காரனோட சாட்டை திருட்டு தரமா படிக்கிறாங்க. கால் பண்ணது ஆக்சுவலா அண்ணனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட், பழைய கேர்ள் ஃபிரெண்ட் போல. அண்ணங்காரன் ஜெர்மனியில படிக்கலாம்னு எக்ஸாமுக்கெல்லாம் ஆசை ஆசையா பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் போல. அந்த முக்கியமான எக்ஸாம் அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ சூசைட் பண்ணிருப்பான் போல இருக்கு. இந்த சம்பவத்துல அண்ணங்காரனால அந்த எக்ஸாமும் எழுத முடியாம போக ஆசை ஆசையா ஜெர்மனிக்கு போகலாம் ஜெர்மனி படிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தா இது எதுவுமே நடக்காம போயிடுதுங்க. ஜெர்மனில யார் இருக்கா, நம்ம அண்ணங்காரை லவ் பண்ண அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. இவன் வரலன்னு சொல்லி அவ பிரேக்கப்பும் பண்ணிடுறா. இப்படி இவங்க காதல் நாசமா போனதுக்கு அந்த சூசைட் மேட்டர் ஒரு காரணமா ஆயிடுது, தம்பிக்காரன ஒரு காரணமா ஆயிடுறா. இதனாலதான் அண்ணங்காரனுக்கு தம்பி மேல அம்புட்டு வெறுப்பு. அந்த சாட்ல இருந்து எக்ஸ்ட்ராவா அந்த செத்து போன பயலோட சூசைடு லெட்டரும் அண்ணங்கிட்டதான் அம்மா கண்ணுல படவே கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் லேப்டாப்பை தூக்கி அப்படியே வெளியில வீசி எரிஞ்சாங்க. ஆவி பைய போய் அப்பாடா லேப்டாப் ஒண்ணு ஆகல அப்படின்னு நிம்மதி பெரு மூச்சு விட தாய் கிளவி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த செகண்ட் ஹீரோவோட அந்த லேப்டாப் கீழே விழுந்து நொறுங்கி போகுதுங்க. எப்படி இருக்கு உனக்கு சம்மா காண்டாரா, ஹீரோவோட அந்த சூசைட் நோட்டுக்கு ஹீரோவோட அந்த தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம இந்த ஆவி பைய மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கான். சரி உடஞ்சு போன அந்த லேப்டாப்பையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போற நம்ம ஆவி பைய அதை ஆன் பண்ணி பாக்குறாங்க. நல்ல வேலை ஆன் ஆயிடுது. சூசரிக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம ஹீரோ பண்ணான்னு அதுல விலாவரியா இருக்கு. அந்த செத்து போன பைய சாகிறதுக்கு முன்னாடி அவன் ரூம்ல இருந்த அத்தனை பொருளையுமே தீயில போட்டு எரிக்கிறான். அவன் இந்த உலகத்துல பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம மறைஞ்சு போகணும்னு நினைக்கிறான். வீட்டுல இருந்த எல்லா போட்டோஸையும் எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற அவனோட முகத்தை அவனே பிளேட வச்சு சுரண்டி சுரண்டி அழிக்கிறான். அப்புறம் இந்த உலகத்தை வாழவே பிடிக்கல
குடிக்கலன்னு விஷத்தை கலந்து குடிக்கவும் செஞ்சிடறான். ஆவிப்பைய இப்படி இந்த மேட்டரெல்லாம் அந்த சூசைட் லெட்டர்ல பாதி வர படிச்சுட்டு இருக்கும் போது லேப்டாப் ஆஃப் ஆயிடுது. ஹீரோவோட வாழ்க்கையில அப்படி என்னதான் சோகம் இருக்குன்னு ஆவிப்பைய இனி கண்டுபிடிச்சாகணும். அவன் விரத்தியில இருக்கான் அப்படிங்கறது மட்டும் இது வரைக்கும் படிச்ச மேட்டரை வச்சு அவன் தெரிஞ்சுக்கிறான். சாகர் லெவலுக்கு போறதுக்கான காரணம் என்னங்கறத இப்ப கண்டுபிடிக்கணும். ஏன் அவ்வளவு விரக்தியா தெரியறாங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஆவிப்பைய சுத்தி சுத்தி வந்த அந்த அழகான பொண்ணை இப்ப இவன் வேவு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அவதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழகான பொண்ணு தனியா ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க அங்க வர ஒரு சாரு அவகிட்ட தப்பா நடந்துக்கிறான். அந்த அழகான பொண்ணு கூட அமைதியா போறா. ஒண்ணு பெருசா அந்த சார அவ எதிர்க்கல. ஆவிப்பைகளுக்கு அது ஒண்ணும் புரியலங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல அந்த சாரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க அங்க போற அந்த ஆவிப்பைய அவனை ஓங்கி மூக்குலயே ஒரு குத்து குத்துறாங்க. அப்புறம் அந்த அழகான பொண்ணை தனியா அழைச்சிட்டு வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அழகான பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ண முடியாம திணறிக்கிட்டே இருந்தா இல்லையா. அப்போ இந்த சார் தான் ஹெல்ப் பண்ணாரு. அவ இப்போ ஒரு ஸ்பெஷல் டாலர் குத்திருக்கா இல்லையா, அது ஒரு மரியாதை. அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி காலர்ல இந்த பர்டிகுலர் டாலரை குத்திட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கெத்தான ஆட்கள் அர்த்தம். ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே அது கிடைக்காது. ஒரு டாப் ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான் அதை கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த டாப்ல இருந்து கீழே இறங்கிட்டா மறுபடியும் புடிங்குவாங்க. அது இன்னும் அவளோட காலர்ல குத்திக்கிறதுக்கு காரணமே இந்த சார் தானா. அவ இன்னும் அந்த டாப்ல இல்லைன்னா கூடதா கூட அந்த காலரை புடுங்காம இன்னும் அவளை டாப்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சார் தானா. இதுக்காக தான் அந்த சார் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறா போல. இந்த மேட்டர்லாம் அவ சொல்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி என்னதான் இருந்தாலும் அவரோட மூஞ்சிலேயே நீ குத்துனது தப்பு, அந்த ஆட்ட போய் நீ சாரி கேட்கணும், இல்லனா அவன் என்னோட மார்க்ல ஏதாவது கை வச்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லி இவ சொல்ல. இப்போ இவனோட மனசு அப்படியே சுக்குநூறா நொறுங்கி போதுங்க. அந்த சார் அடிச்சதுக்காக நம்ம பயலோட அப்பாவை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வர சொல்லிருக்காங்க. ஏதோ பஞ்சாயத்து பேசுறதுக்காக பையனுக்கு பதிலாக அப்பாவே சாரி கேட்டு அந்த மேட்டரை கொஞ்சம் ஆற போட்டு சமாதானப்படுத்திட்டு வர்ற நம்ம அப்பா இந்த ஆவிப்பையில திட்டு திட்டுன்னு திட்டுறாருங்க. பதிலுக்கு ஆவிப்பைய அப்பாட்டையே சண்டை போட்டுட்டு ஓடிடுறான். அப்பாட்ட இருந்து போற இவன் அம்மாவை தேடி கிளம்புறான். அம்மாவோட விசிட்டிங் கார்டுல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு நம்ம ஆவி பைய போய் கதவை தட்ட பக்கத்துல இருந்து ஒரு பொம்பளை இந்த தட்ட சத்தத்தை கேட்டு வெளியில வரா. ஏண்டா நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, அதான் அன்னைக்கே உன்ட்ட சொன்னேன்ல உங்க அம்மா இங்க தங்குறது இல்ல, அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல போய் தான் தங்கிருக்காங்க, அங்க போய் பாருன்னு அந்த பொம்பளை கொஞ்சம் கையா பையான்னு கத்துறாங்க சொல்றாங்க. அதை கேட்டு இவன் ஒரு செகண்ட் ஆடி போறான். என்னது எங்க அம்மாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே அங்க போய் பார்த்தா இவன் ஒளிஞ்சு நின்னு பாக்க அந்த அம்மாக்காரி வேறொரு அங்கிளை கட்டுப்பிடிச்சிட்டு நிக்கிறான். இதெல்லாம் அந்த செத்து போன பயலுக்கு முன்னவே தெரியும் போல. தான் அம்மா இப்படி ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்காங்களே அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தற்கொலை முயற்சியே பண்ணிருப்பான் போல. நம்ம ஆவி பயலுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இதையெல்லாம் நினைச்சு அவனே அழுதுகிட்டே ஒரு பிரிட்ஜ் மேல போய் நின்னுகிட்டு இருக்கான். மலை சோன்னு கொட்டிக்கிட்டு இருக்குங்க. ஆவி பைய மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டே நிக்கிறான். என்னதான் இவங்களை கொஞ்ச நாளா அம்மா அம்மான்னு கூட்டிட்டு இருந்தா கூட இந்த சில நாட்கள் பழகின அந்த அம்மாவே இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு இவனால தாங்க முடியல. அப்ப அந்த ஒரிஜினல் பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அப்ப எப்பேற்பட்ட வழியா இருக்கும், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு அவன் யோசிக்க, அடுத்த செகண்டே கீழே நோக்கி பெஞ்சுட்டு இருக்கிற அந்த மலை துளிகள் மேல் நோக்கி அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. ஆவிப்பைய சட்டுன்னு திரும்பி பார்க்க அங்க கொடப்பிடிச்சுக்கிட்டே ஒரு குட்டி பொண்ணு நிக்கிறா. ஆவிப்பைய அவள்கிட்ட ஏமா கார்டியன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு எனக்கு போய் தந்தீங்களே, இப்படி ஒரு வாழ்க்கை என்னத்துக்கு அப்படின்னு கத்துறா. சரி கத்துறதெல்லாம் போதும், பதில் சொல்லுடா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேக்குது. ஹீரோட சாவுக்கு அந்த காரணம் என்ன, எதுக்காக அவன் செத்தான், அந்த மேட்டரை கண்டுபிடிச்சியா சொல்லு அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கேட்க, ஹீரோட சாவுக்கு எல்லாருமே தான் காரணம், அவனோட அம்மா அப்பா அண்ணன் அந்த அழகான பொண்ணு இவங்க எல்லாம் தான் அந்த பயலோட சாவுக்கு காரணம் அப்படிங்கிறான். அவன் அந்த பதில சொன்னதுக்கு பிறகும் கூட அவன் கையில இருக்கிற அந்த மணல் கடிகாரத்துல இருந்து மணல் கொட்டுறது நிக்கவே இல்ல. சரியான பதில சொன்னா மணல் கொட்டுறது நின்னுடுன்னு கார்டியன் சொன்னாங்க இல்லையா, அது இங்க நடக்கல. அப்போ இவன் சொன்ன இந்த காரணம் பொய்யா இருக்கலாம். என்னடாது நம்ம சொன்ன இந்த காரணமும் இல்லையா, எதுக்கு தாண்டா அந்த பைய செத்தான புரிஞ்சுக்க முடியாம இந்த ஆவி பைய முழிக்க உன் ஆன்சர் தப்பு, அவ்வளவுதான் உன் சான்ஸ் முடிஞ்சு போச்சு, இன்னும் மூணே நாள்ல உன்னோட ஆத்மா அழிஞ்சு போயிடும், அது வர வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த கார்டியன் அங்க இருந்து போயிடுறான். மேல போன அந்த மலைத்துளி இப்ப மறுபடியும் இயற்கைக்கு உட்பட்டு பூமி மேல கொட்ட ஆரம்பிக்குது. கோபமா இப்ப நம்ம பைய வீட்டுக்கு வர எல்லாத்தையும் அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனோட லேப்டாப் அந்த அழகான பொண்ணு கொடுத்த டெலஸ்கோப் எல்லாத்தையும் நொறுக்கி செதற அடிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை பார்க்க வர அழுதுகிட்டு அவ
அவளை பார்த்து ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க, உங்களால தான் உங்க பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல அம்மா காரை அழுதுகிட்டே காரை டப்புன்னு நிறுத்திடுறாங்க. அந்நேரத்துல எங்கிருந்தோ வந்த லாரி ஒண்ணு இவங்களோட காரை அப்படியே அடிச்சு தூக்குது. ஆவி பைய காருக்குள்ளேயே கிடக்க அம்மா காரி கார் கண்ணாடியை உடைச்சிட்டு அப்படியே வெளியில போய் கிடக்குறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஆவி பைய ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிறான். அம்மா காரி பலமா அடிபட்டு பெட்ல கிடக்க ஆவி பைய அவளை பாத்துக்கிட்டே நிக்க அங்க வர அந்த அண்ணங்காரன், டேய் தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாங்க. சும்மா வெளியில வந்து ஏதோ பாசமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறது. உள்ள பாசத்தோட அந்த அண்ணங்காரன் இருந்திருக்கான். அதுவும் தன்னோட அம்மா இப்படி சாக கிடக்கிற டலமில்ல உள்ள இருக்கிற அந்த பாசம் பீறிக்கிட்டு வெளியில வருது. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போற நம்ம ஆவி பைய ரூம்ல இருந்த எல்லாத்தையுமே பழையபடி அடுக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு விடிய விடிய உட்காந்து படம் வரைகிறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல அந்த அழகான பொண்ணு ஸ்டேஜ்ல நிக்கிற அவளோட மத்த டாலர் குத்துன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிக்க ஸ்கூலே அவங்களுக்கு கை தட்டுதுங்க, கிளாப் பண்றாங்க. ஸ்டேஜ்ல இருந்து ஆவி பையல பாக்குற அந்த அழகான பொண்ணுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ற. அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம, ஏன்னா இந்த கை தட்டலுக்கு அவளோட உழைப்பு தான் காரணமா, இல்ல அந்த சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனது காரணமா, அதுவும் இருக்கலாம் இல்லையா, அதனால அந்த குற்ற உணர்ச்சி போல. உடனே அவ அந்த ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி ஒரு லேபுக்குள்ள ஓடிடுற. அங்க போய் சே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஃபீல் பண்றாவ, அந்த சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனது எப்பேற்பட்ட தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அருவறுப்பான ஃபீலிங்க தாங்கிக்க முடியாம இப்படி பண்ணிட்டேமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கலாமேன்னு கையில உடஞ்ச கிளாஸோட அப்படியே நிக்கிறா. கையை கிழிக்கிறதுக்காக ரெடியா நிக்கிறா. அவ கிட்ட போற நம்ம ஹீரோ அவளை அப்படியே பேசி சமாதானப்படுத்துற. அவசரப்படாத, அன்னைக்கு இந்த மேட்டர் நீ சொல்லும் போது உன் மேல எனக்கு அவ்வளவு கோவம் இருந்துச்சு, ஆனா இப்போ உன் மேல அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம ஆவி பைய சொல்றான். எந்த கோவமும் இல்ல, எந்த வெறுப்பும் இல்ல அப்படிங்கிற அருவறுப்ப நான் உன்ன பாக்கல. அன்னைக்கு நீ சொல்லும் போது ஏதோ கோவப்பட்டேன், ஆனா அதை விட உன் மேல எனக்கு இருக்கிற அந்த பாசம் இன்னும் ஜாஸ்தி, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அது இதுன்னு பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்த அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போய் இவனை கட்டி பிடிச்சிக்கிறான். அடுத்த செகண்டே விறுவிறுன்னு அவ போய் அந்த சாரு இவளுக்கு பண்ண அந்த எல்லா மேட்டரையுமே ஒரு டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்டா எழுதி கொடுக்குறா. எல்லா மேட்டரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லவும் செய்யறான். இதுதான் சரியான முடிவு, ஏன்னா அந்த சாரு இந்த பொண்ணு கிட்ட பண்ண சில்மிச மாதிரியே மித்த பொண்ணு கிட்ட பண்ண, அதுவும் சின்ன பொண்ணு கிட்ட பண்ண, தனக்கு நடந்தது மித்த யாருக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்த அளவுக்கு அவ கம்ப்ளைண்ட் பண்ண துணிஞ்சாச்சு. அப்புறம் நம்மளு அந்த அழகான பொண்ணுக்கு கிஃப்டா அவன் வரைஞ்ச அந்த டிராயிங்கை கொடுக்குறான். நல்ல டிராயிங் வரைய உடல் அவன் கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன், இல்ல அந்த பாடிக்கு டிராயிங் ரொம்ப ஈஸியா வருங்கிறதுனால இவனாலையும் ஈஸியா வரைய முடியுதோ என்னவோ. அந்த டிராயிங்ல ஒரு பொண்ணு சுதந்திரமா தன்னந்தனியா நிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான். அதை பார்த்துட்டு அந்த அழகான பொண்ணு சந்தோஷத்துல அழ ஆரம்பிக்கிறான், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். நம்ம ஆவி பயலுக்கு அந்த 100 நாள்ல மிச்சம் இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. இதுக்கு இடையில இவன் போய் அந்த ஃப்ரெண்டு காரியை மீட் பண்றான். அவகிட்ட கொஞ்சம் கோமா அந்த உண்மையெல்லாம் போட்டு உடச்சான் இல்லையா, அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லையா, சோ அவகிட்ட இந்த மாதிரி உன்ட்ட பேசிருக்க கூடாது, டப்புன்னு மேட்டர் போட்டு உடச்சிருக்க கூடாது சாருன்னு சாரி கேக்குறான். அந்த ஃப்ரெண்டு காரியும் பரவாயில்ல விடு உன்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லிடுற. இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில இருக்கிற அந்த போர்டெல்லாம் ஒரே நேரத்துல தூக்கி காட்ட மொத்தமா சேர்ந்து ஒரு டிராயிங்கா தெரியுதுங்க. அவ்வளவு அழகா இருக்கும். என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் இவங்க ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்காங்க போல. ஃப்ரெண்டு காரி அடுத்தது ஓன் டிராயிங் தாண்டா அப்படின்னு சொல்ல, இது ஏன் டிராயிங், நான் உங்ககிட்ட எந்த டிராயிங்குமே கொடுக்கலையே அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்றான். நீ கொடுக்கல, ஆனா உன்னோட அந்த பழைய டிராயிங்ஸ் என்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு, அதை எடுத்து நானே சப்மிட் பண்ணிட்டேன், உங்ககிட்ட கேட்க கூட இல்ல, நானே சப்மிட் பண்ணிட்டேன்னு இந்த ஃப்ரெண்டு காரி சொல்றாங்க. ஆவி பையலும் சரி என்னதான் அந்த பழைய பய அந்த செத்து போன பய வரைஞ்சிருப்பான் அப்படின்னு ஆவலை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கான்செப்ட் என்னன்னா இவங்க நல்ல டிராயிங்கா வரைஞ்சிருந்தாங்கன்னா அதே டிராயிங்க சுத்தி இருக்கிற இந்த அத்தனை பேருமே குட்டி குட்டியா வரைஞ்சு ஒன்னா காமிக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலையா அது தெரியும். அந்த மாதிரி இருக்கிற எல்லா பேருமே வரைஞ்சு ஒரே டைம்ல ஒன்னா தூக்கி காமிக்க அந்த டிராயிங்கை பார்த்ததும் நம்ம ஆவி பைய அப்படியே அதிர்ச்சியில வாய பொளந்துகிட்டு நிக்கிறான். இப்படி ஏன் அதிர்ச்சி ஆனோ, அப்படி அந்த டிராயிங்ல என்னதான் இருக்கு அப்படின்னு இப்ப கேமரால காமிச்சா அது அப்படியே நம்ம ஆவி பைய இப்ப ரீசெண்டா அந்த அழகான பொண்ணுக்காக கிஃப்ட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த கிஃப்ட் பண்ண டிராயிங் போலவே அச்சு அசலா சாகிறதுக்கு முன்னாடி அவன் வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்துதான் இவன் ஆடி போறான். எப்படா இது சாத்தியம், நான் இந்த பொண்ணை பிடிச்சி போச்சேன்னு சொல்லிட்டு இவளுக்காக இப்பதான் ஒரு அழகா ஒரு கிஃப்ட் வரைஞ்சேன், ஒரு டிராயிங்க கொடுத்தேன், அதே மாதிரி அச்சசலா சாகிறதுக்கு முன்னாடி அவனால எப்படி வரைய முடிஞ்சதுன்னு தெரியாம அப்படியே பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்கான். இப்படியே யோசனையில இருக்கிற அந்த ஆவி பயலோட மண்டைக்குள்ள புதுசு புதுசா நிறைய நினைவுகள் இப்ப வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த செத்து போன பயலோட பழைய நினைவு எல்லாம் இந்த பாடிக்குள்ள இந்த மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்குதுங்க. அந்த பயலோட சின்ன வயசு, அப்பா அம்மா அண்ணன் ஃப்ரெண்டு அந்த அழகான பொண்ணுல இருந்து அவன் சூசைட் பண்ணிருக்கும் போது விஷத்தை குடிச்சிட்டு அவன் பட்ட அந்த அவஸ்தை வரைக்கும் அந்த வலி உட்பட எல்லாமே ஞாபகம் வர இந்த ஆவி பைய அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு விழுறாங்க. அவன் கையில இருந்த அந்த மணல் கடிகாரம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த சாண்ட் கிளாக்கு அப்படியே உருண்டோடுது மயான அமைதி. அடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஆவி பைய ரூம்ல விழுந்து கிடக்கா, ஒன்னும் ஆகல, ஏதோ மயக்கத்திலிருந்து தான் எந்திரிக்கிறான். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், எவனோ ஒருத்தவனோட ஆவி வந்து இவனோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா இன்னொருத்தனோட ஆவி இல்லங்க, இவனோட ஆவிதான் இவனோட பாடிக்குள்ள புகுந்துருக்கு. ஆனா அந்த கார்டியன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இன்னொருத்தவங்களோட ஆவி இந்த பாடிக்குள்ள புகுந்துருக்கு
இந்த பாடி எப்படி செத்துச்சு அப்படிங்கறத நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. தன்னோட சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, தான் தான் காரணம், தன்னோட கோலத்தனம் தான் காரணம் அப்படிங்கிற அந்த உண்மையை இவன் கடைசியில புரிஞ்சுக்கிட்டு சொல்றான். அப்போ அவனுக்கு எதிரில கார்டியன் ஒன்னு கண்ணாடியில உருவாகுதுங்க. அந்த கார்டியன் கலர் சொக்கா போட்டுக்கிட்டு அச்சு அசலா நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா யூடியூப்ல இப்ப நிறைய அந்த பிராங்க் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, சும்மா காட்சிக்கு விளையாடுறது பிராங்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கார்டியன் பக்கிங்க சும்மா உன் கூட பிராங்க் பண்ணோம்னு பேசுதுங்க. எப்படி இருக்கு அவனுக்கு, உன்னோட சொந்த வாழ்க்கையவே உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், திருப்பி கொடுத்துருக்கோம், இனிமையாச்சும் ஒழுங்கா வாழுன்னு அந்த கார்டியன் சொல்ல ஹீரோ அழுதுகிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இன்னும் நீ வாழ்ற அந்த உடம்பு வெறும் டெம்பரரியான உடம்பு தான், கிட்டத்தட்ட வாடகைக்கும் ஒத்திக்கும் எடுத்த மாதிரி தான். குடி போனதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அந்த வீட்டு விட்டு வெளியே வந்துதான் ஆகணும், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாள் செத்து என்கிட்ட தானே வரப்போற அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டியன் சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடுறாப்ல. நம்ம பயிலுக்கு இப்ப டவுட், ஏங்க நீங்க கார்டியனா இல்ல கடவுளா அப்படிங்கிற டவுட் அவனுக்கு வருது, நமக்கு வருது. அங்க கட் பண்ணா ஹீரோ நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்து கிடந்திருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்தே எந்திரிக்கிறான். எந்த இடத்துல நெஞ்ச பிடிச்சு விழுந்தானோ அதே இடத்துல எந்திரிக்கிறான். அடுத்த நாளே விடுஞ்சிருச்சு போல. அங்க நம்ம ஃப்ரெண்டு காரி வர ஹீரோ அவளை சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மறுவாழ்வு கிடைச்ச அந்த சந்தோஷத்துல ஹீரோ அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அங்க இருக்கிற அம்மா காரி முன்னாடி நம்ம ஹீரோ போய் நிக்க அம்மா காரி பையன் சொல்றாங்க, டேய் மவனே நான் பண்ணது தப்புதான், என்ன உனக்கு பிடிக்கலனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ உங்க அப்பா கூடவே போயிருக்கலாம், நான் உன்னை என் கூடவே இருன்னு கம்பல் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இந்த அம்மா காரி அழுதுகிட்டே சொல்றாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டே, என்ன தப்பு பண்ணாலும் என்ன நடந்தாலும் நீங்க எப்பவுமே என்னோட அம்மா தாமா, எப்பவுமே உங்களை எனக்கு பிடிக்கும் தாமா அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த பக்கம் அந்த அழகான பொண்ணு வெளியே எங்கேயோ போயிருக்கா, ஏதோ ஒரு காம்படிஷன் போல, அதுல கலந்துகிட்டு வின் பண்ணி அந்த மெடலையும் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறா. ஹீரோ அந்த மெசேஜ பார்த்துட்டு சூப்பர்னு மெசேஜ்ல ரிப்ளை அனுப்புறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த அழகான பொண்ணு கூட வந்து அதே பிரிட்ஜ் மேல நின்னுகிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட 18th பிறந்த நாளா. தலையில மறுபடியும் எண்ணத்தையோ தேய்ச்சிட்டு டவுசரோட அந்த பிரிட்ஜ் மேல ஓடுறான். இது என்ன இவங்க ஊரோட சம்பிரதாயம் கலாச்சாரம் பண்பாடு எனக்கு ஒன்னும் புரியலங்க, என்ன சடங்கு எலவனு புரியல. 17th வயசுலயே சூசர் பண்ண போறேன்னு தெரிஞ்ச பய இப்போ அவனோட வாழ்க்கையவே கொஞ்சம் புதுசா வாழ ஆரம்பிச்சிருக்கான். கடைசி சீன்ல நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிற ஒரு போட்டோவை காட்டி இந்த படத்தை அதோட முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவோட வாழ்க்கை மாதிரி தான் இங்க சுத்தி இருக்கிற நமக்கும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சரி, வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல பல பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து பார்த்தா அந்த வாழ்க்கை தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எல்லாத்தையும் ஒரு போராட்ட மனப்பான்மையோட பார்க்க ஆரம்பிச்சா இதுக்கு முந்திர உங்களோட வாழ்க்கையை விட இனிமே வாழ போற அந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல ஒரு மெசேஜையும் போட்டு எக்காரணத்தை கொண்டு எந்த பிரச்சனைக்கும் தற்கொலைங்கிற முயற்சிக்கு மட்டும் போயிட வேண்டாம், ஏன்னா நம்ம ஹீரோக்கு கிடைச்ச மாதிரி அந்த ரெண்டாவது வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லையா. இந்த மாதிரி நெஞ்ச நக்கிக்கிட்டே படத்தை முடிச்சிடானுங்க. வேற ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.